நடந்து முடிஞ்ச 10வது மற்றும் 12வது தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் இன்னைக்கு வந்து பெருமையோடு வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கிற என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்கள் தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. உங்கள் எல்லாரையும் முகத்தை பார்த்ததுலேருந்து. ஸோ மை டியர் குட்டி நண்பா நண்பீஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சின்னதாக ரெண்டு நல்ல விஷயம் சொல்கிறத தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சி, நீங்கள் எல்லோருமே இப்போது அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகிறீங்க, உங்கள் கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க. சி, உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும், அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம், ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படலாம், சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோடு உங்களுடைய 100% உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்கள் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நீங்கள் கேட்கலாம், நட்புன்றது அதுவாக அமையிறது தானே, நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான், அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள். இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டும் இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு, அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். தேங்க்யூ. இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்ன்ட்டு
நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, இந்த இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க, நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க, ஒன்றும் லைஃப்பில் எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும். தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும். சக்சஸ் இஸ் நெவர் என்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் 3ஆம் தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன். ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும், அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு. ஏன்னா நானும் அப்படி தான். அதனால் ஸோ அன்றைக்கி வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை கௌரவிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம். ஸோ தேங்க்யூ, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.